நம்மளுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், நம்மளுடைய மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையத்திற்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் கூட்டம் பேசிவிட்டு, இங்கே தேயிலை அதிகமாக இருக்கிற பகுதியில் ஒரு தேயிலைக்காரனுடைய ஒரு டீ விற்கிறவனுடைய மகனாக இங்கே வந்ததில் பெருமை கொள்கிறேன் என்று நமக்கெல்லாம் பெருமைப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் முன்னிலேயே டீக்கு உரிய விலை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த நீலகிரி பாராளுமன்றம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு அமோகமான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு, அவருடைய பிரச்சாரத்திற்கு பிறகு இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக கிட்டத்தட்ட 400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற அந்த வெற்றியுள்ள தொகுதியாக இந்த தொகுதி மாறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ராஜா மேலே இங்கே மக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நேற்றைக்கு கூட குன்னூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பிரச்சாரத்திற்கு போகும்பொழுது அங்கு மக்கள் அவர்களை இங்கே நீங்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம் என்று அவர்களை எதிர்ப்பு தெரிவித்து வெளியனுப்பியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கிறது. மக்கள் வெளியில் சொல்ல முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரில் வெளியே சொல்லி இன்னும் பல ஊரில் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் 10 வருஷமாக இந்த பகுதியை பற்றி ஒரு சிந்தனையும் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த பகுதியை பற்றி ஒருவித அக்கறையும் கிடையாது. அவர் வந்து 2009 இங்கே வந்தார். இன்னைக்கு வரலும் அவருடைய வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்க அவருடைய ஓட்டர் லிஸ்ட்டை எங்கே வச்சுருக்கார்? இன்னைக்கு வரலும் அவர் ஓட்டர் லிஸ்ட்டை மாற்றியிருக்காரா? இன்னும் அவர் வந்து 2009 இங்கே இருந்தவர், இன்னைக்கு 15 வருஷம் இங்கே இந்த பகுதியில் எம்பி இருக்கிறன்னு சொல்கிறார். அப்போ இந்த பகுதி மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை, இந்த பகுதி மேலே மக்களுக்கு மேலே அக்கறை இல்லை, இந்த பகுதி மக்கள் மேலே அவர்கள் கிட்ட வேலை செய்யணுன்ற அந்த அக்கறையின்மையினால தான் 15 வருடமாக தன்னுடைய வாக்காளர் லிஸ்ட்டில் கூட பேரை மாற்றாமல் இங்கே உள்ள சேர்த்தாமல் வச்சுருக்கிறார். அதே மாதிரி திமுக இன்றைக்கு சமூக நீதி பற்றி வாய்க்கிலே பேசுகிறாங்க. திமுக வாய்க்கிலே பேசுறதுக்கு எந்த சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதியுமே கிடையாது. அருந்ததிர் மக்களுக்காக இருக்கின்ற ஒரே ஒரு தொகுதி ரிசர்வ் தொகுதியில், அது நீலகிரி தொகுதி தான். அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு தொகுதியில் கூட திமுக தன்னுடைய வேட்பாளரை அந்த அருந்ததிர் வேட்பாளர் நிறுத்துறது இல்லை. அப்ப இவர்கள் என்ன சமுதாய சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்கின்ற ஸ்டாலினுக்கு? சமூக நீதி பற்றி இனிமேல் எங்கேயாவது ஸ்டாலின் பேசுனா மக்கள் வந்து பெரிய எதிர்ப்பை சொல்லுவாங்க. அவருக்கு பேசுறதுக்கு யோக்கியதே கிடையாது. அதே நேரத்தில் இந்த ராஜா அந்த சமுதாயத்தை பற்றி ஒரு தரைக்குறவாக பேசுறது, இதுதான் இவங்க சமூக நீதியா? அதே போல் இங்க மக்கள் வந்து ஆன்மீகத்தின் மேல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள், தேசமும் தெய்வீகம். இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்கள பேட்ரியாட்டிஸ், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை எதிர்நோக்கிறவர்கள், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறவர்கள். பிரிவினைவாதிகளுக்கு இடம் இல்லை. ராஜா ஒரு பெரிய பிரிவினைவாதி. அதே போல கடவுள்களை பத்தி தவறாக பேசுவது, இதெல்லாம் மக்கள் வந்து ஒரு பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, இன்றைக்கு இந்த தேர்தலில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தலாக இந்த தேர்தல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் 2G ஊழலுக்கும் எதிரான தேர்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. 2G மோடிஜியா என்ற தேர்தல் இருந்து கொண்டிருக்கிறது. நானும் முதல் ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருக்கேங்க, இந்த தேர்தல் நடத்துபவர்கள் நியாயமாக இருக்க வேண்டும். தேர்தல் நடத்துபவர்கள் அவர்களை வந்து தன்னுடைய நீதி அதை நேர்மையை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நேர்மையோடு இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய இது. ஆனால் இங்கே அப்படி நடப்பதா என்பது இப்போ இந்த சம்பவங்கள்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. நான் வெரி ஃபர்ஸ்ட் டேலே சொன்னேன், பல தேர்தல் அதிகாரிகள் என் பின்னாடி 24 மணி நேரமும் கேமரா வச்சிட்டு இருக்கிறாங்க.
நான் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு இடத்துல பாத்ரூம் போகிறேங்க, அநியாய கேவலங்க. பாத்ரூம் போகிறது கூட விடாமல் இப்போ இரு என் பின்னாடியே கேமரா தூக்கிட்டு வர்றேன். ஆனால் ராஜாவுக்கு பின்னாடி அப்படி போகிறாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அது வேலை எங்கள் வேலையும் கிடையாது, அவர்கிட்ட போகிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஆனால் தேர்தல் அதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ள 24 மணி நேரமுங்க, இதெல்லாம் ஓவர. எங்கள் வண்டி செக் பண்ணால் செக் பண்ணுங்க, நீங்கள் என்ன சால்வ் எத்தனை போடுறாங்கன்னா எழுதுங்க. கேமரா கொண்டு வந்து என் மூஞ்சிலே 24 மணி நேரம் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி நேர்மையான தேர்தல் ராஜா கிட்ட போய் 24 மணி நேரம் கேமரா வைக்கிறாங்களா? ஏன்னா அங்கே வச்சா திமுகக்கார கேமரா உடச்சு போட்டுருவோம். நாங்கள் வந்து நேர்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டவர். அதனால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு டிஆர்ஓ 6 வருஷம் இங்கே இருக்கிறாங்கன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க அது மாதிரி ஒரு அதிகாரி வச்சுட்டு எப்படி தேர்தல் நடத்துறாங்க? இங்கே சில பேர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களாக நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொன்னால் கீழே மேட்டுப்பாளையத்தில் அவர்கள் ராஜா வீட்டில் வேலை செய்யாத ஆட்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி தான் தேர்தல் அதிகாரிகளுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. முந்தான நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், பிரதமருடைய நிகழ்ச்சிக்கு இந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களை அலக்கழிச்சு அது சரியில்லை இது சரியில்லை அதை பண்ணு இதை பண்ணு கிட்டத்தட்ட காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரலும் அந்த சான்றிதழ் கொடுக்கணும். அதுக்கு பிறகு நான் கோயம்புத்தூர் கலெக்டருக்கு இந்த கலெக்டருக்கு பேசின பிறகு அப்படி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க என்ன தேர்தலை நியாயமாக நடத்துகிறாங்க? ராஜா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிற தேர்தல் அதிகாரியாக இருந்து கொண்டு ராஜாவுடைய வாகனத்தை செக் பண்ணுறதில்ல. கூடலூரில் திமுக காங்கிரஸுக்கு வேண்டியவர் வீட்டில் இன்றைக்கு ரைடு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதில் ரைடில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது ஆமாம் முடிச்சிடணும். தேர்தல் நடத்துபவர்கள் அவர்கள் மேலே யாரும் எந்த குறையும் சொல்லாமல் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியாயமாக சுதந்திரமாக ஒரு சார்பு இல்லாமல் ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவு இல்லாமல் செயல்பட வேண்டும். இந்த புகார் தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு எங்களுடைய கட்சியின் சார்பில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் நாங்கள் கொடுப்போம். எனக்கு சென்னையில் இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். 70% கொடுக்கப்பட்டவர்களுக்கும் 25% வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் 5% முற்போ ஃபார்வர்ட் காஸ்ட்டுக்கும் இடஒதுக்கீடு மட்டும் மத்திய அரசு வெளியிட்டுனாக்கா திமுகவையும் நாங்கள் கலைச்சிடுறோம். இதுக்கு மேலே திமுக தேவைப்படாதுன்றத கருத்தை பதிவுங்க. நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறது எல்லாமே ஓபிசி தானேங்க. நம்ம ஸ்டேட்டில் 10% போனால் மீது எல்லாம் ஓபிசி. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க தான் திமுக தான். ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை. சமூக நீதி பற்றி திமுக பேச யோகியதே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு கேள்வியே சொன்னேன், இங்கே இருக்கிற அருந்ததிகளுக்கு நீங்கள் நியாயம் கொடுத்துருக்குதா? திமுக அருந்ததி 5-7 ரிசர்வ் தொகுதியில் அருந்ததி மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ரிசர்வ் தொகுதி இந்த ரிசர்வ் தொகுதி. இந்த ரிசர்வ் தொகுதியில் அருந்ததி கொடுக்காம வேற ஒரு நபர் கொடுத்துன்னு இருக்கிறது இதுவே அநியாயம், இதுவே சமூக நீக்கிதேன்னு ஆனது. திமுகவுக்கு சமூக நீதி பற்றி இடஒதுக்கீடை பற்றி பேசுறதுக்கு எந்த அருகதை இல்லை. இங்கே இருக்கிறது எல்லாமே 90% ஓபிசி மக்கள் இருக்கிற மாநிலம். இந்த ஒரு அடிப்படை அடைவு கூட இல்லாம பேசினா பண்ண என்ன சொல்லி எலிஜிபிலிட்டி தி ஃபிக்ஸ்டு 95 lakhs. நோ நோ தட் இஸ் தட்ஸ் ஃபைன். வாட் ஆர் தி எக்ஸ்பென்டிச்சர்ஸ் கேன் பி அக்கவுண்டட். சி தட் எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட் தி गिवन சோ many லிஸ்ட் vehicles எக்ஸ்பென்டிச்சர் ஆர் சி ஹியர் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர் your town, some place I am going. So they are putting salt. So the cadres enthusiastically, they are coming and they are putting salt. So that also they are calculating. This is unfair. That also they are putting 250 rupees. So and see another thing. I see like... What you are receiving is also taken into account. I don't know who is coming and wearing salt. I can't tell you don't wear. General public, they can come. They can wear 11.5%. But that is calculating in my account, in candidate's account. It's unfair. And the people, they are coming, they are putting mala, sephora.
that also it is in my account. What is this? See, you, whatever the list they are given, we are following, we are submitting the accounts. There is election commission's rules, we are following. My humble request, the returning officer or election observer, whoever it may be, in the process, in the election process, they will be very fair manner, they have to conduct the elections. பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது அவங்க கேட்ட கேள்வி, எந்தெந்த எலெக்ஷன் இதுக்கு வேலைக்கு அவங்க, அதில் பல்வேறு வேலைகள் வாகனம் பிரச்சாரம். ஆனால் ஒரு இது என்னக்கு அதிருப்தி கொடுத்த விதம் சம்பவம்னா, ஒரு நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறேன், ஒரு கேடரோ அல்லது பொதுமக்களோ கொண்டு வந்து சால் போட்டாங்கன்னா, அந்த சாலுக்கு 250 ரூபா கணக்கு எழுதுறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியும். நன்றி. திடீர்னு கிளைமேட் ஹெலிகாப்டர்லாம் வர முடியுமான்றது தெரியல. பிரைம் மினிஸ்டர் மேலே வர வேண்டியதுதான். இந்த சூழ்நிலையால் தான் நம்ம கீழே வச்சோம். பார்க்கலாம் என்ன நம்மளுடைய கிளைமேட் எப்பப்போ மாறுது. நட்டாஜி வர்றதற்கான முழு வாய்ப்புகள், அதுக்கான தயாரிப்புகள் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்குரிய தேசிய தலைவர் அவர்களுடைய ரோட்ஸோ திட்டமிட்டிருக்கிறோம். திட்டமிட்டபடி எங்களுடைய தேசிய தலைவர்களுடைய நிகழ்ச்சி நடக்கும். கள யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். கிரவுண்டில் என்ன நடக்குன்றதை சொல்லியிருக்கிறார். அதுக்கு எங்களுடைய தலைவரே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார், இதுக்கெல்லாம் தேர்தலில் பதில் கிடைக்கும். எங்களுடைய பிரதமர் மேல மக்கள் இன்றைக்கு அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார். எங்கள் பிரதமர் மேல மக்கள் இன்றைக்கு ஒரு பெரிய பாசத்தை ஒளிந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவோம். வெற்றி பெற பிரதமர் வந்து சும்மா செய்யலைங்க. பிரதமர் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காருன்ட்டு இன்றைக்கு தினமலர் நிருபர் இருக்காரா? தினமலர் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. ஒரு பக்கத்துக்கு முழுமையாக தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாம் என்னென்ன பண்ணியிருக்கோம். 1,100,000 கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கியிருக்கும். வந்தே பாரத் ரயில், 5 வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கும். சென்னை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளி விமான நிலைய விரிவாக்கம், லாஜிஸ்டிக் பார்க், பிஎம் மித்ரா பார்க், டிஃபென்ஸ் காரிடார், இதெல்லாம் வேலைவாய்ப்பை பெருக்குது. எம்எஸ்எம்ஏ பாதுகாக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய பிரதமர் இன்றைக்கு செய்தோம். ஏழை எளிய மக்களுக்கு வீடு வெட்டும் திட்டம், விவசாயிகளுக்கு 46 லட்சம் விவசாயிகளுக்கு வாரிடத்திற்கு 6,000 ரூபாய் சன்மான் நிதி. இது இப்படி நான் சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுடைய ஒரு பக்கத்துக்கு நான் சொன்னால் அவங்களாம் சுருக்கி போட்டிருக்காங்க, இன்னும் நான் சொன்ன போனால் 3 பக்கத்துக்கு வரும். அந்த அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றி விட்டு நான் வந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தது யார்? செங்கோல், தமிழ் கலாச்சாரம் செங்கோலை பார்லிமெண்ட்டில் வச்சது, 2 முறை காசி தமிழ் சங்கம் நடத்தணும். இப்படி தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்கள் மேலே நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மட்டுமே 1,100,000 கோடி ரூபாய் இந்த 10 வருடங்களில் நிதி ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு மேம்பாட்டு கொடுத்துருக்காங்க. ஊழல்வாதிகள் யாருனாலும் அவர்களெல்லாம் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மேலே யாரும் குறை சொல்றதுக்கு கூட ஒரு சின்ன பாயிண்ட் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அப்பற்ற சுத்தமான அரசியலை எங்களுடைய பிரதமர் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார். 0 tolerance against corruption எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கியமான, மிக முக்கியமான கொள்கையாக இருந்து கொண்டு அந்த அளவுக்கு நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கோம். அதனால யாரோ ஏதோ குறைகள் சொல்றதுனா மக்கள்கிட்ட எடுபடாது. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.